அல்லாவை தவிர வேறு யாரையும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். யாரையும் பயப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா முரட்டத்தனமா நடந்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஏய், உனக்கெல்லாம் எனக்கு பயம் கிடையாது, அல்லாவை தான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்துல முரட்டத்தனமாக நடந்து கொள்வது, நான் யாரையும் பயப்பட மாட்டேன் யார் தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி அர்த்தம் அல்ல. வலம் யக்ஷ இல்லல்லாஹ் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்பது கருத்து. அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டாலே பணிவு நிறைந்தவராக அவர் இருப்பார் அப்படின்னார். பணிவோடு இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அந்த மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அந்த மஹல்லாவில அத்தனை மனிதர்களுக்கும் பொறுப்பாளியாக அவர் ஆகிவிடுகின்றார். அத்தனை மனிதர்களையும் கவனிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை மனிதர்களுடைய நல்லது கெட்டதுகளை எல்லாம் கவனித்து தீர்ப்பு செய்யக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது. அவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது. ஆகவே அவர் அல்லாஹை தவிர வேறு யாரையும் பயப்படாமல் அல்லாஹு மட்டுமே பயந்து அல்லாஹுடைய கட்டளைகளை இந்த மஸ்ஜிதுகளிலே மக்கள் செய்வதற்காக வேண்டி, மக்கள் தொழுகை நோன்பு ஜகாத்து போன்றவற்றை மஸ்ஜிதிலே நிறைவேற்றுவதற்காக வேண்டி, மஸ்ஜிதிலே ஜிக்ரு திலாவத்துல் குர்ஆன் ஆகியவை நிறைவேறுவதற்காக வேண்டி என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை அல்லாஹுக்கு பயந்து அவர் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது பொருளாக. அசா உலாய்க அங்கே கூணு மினல் முகத்ததீன், இத்தகையவர்கள் நிச்சயமாக. இந்த அசா அப்படிங்கிற வார்த்தை ஆலிம்களுக்கு தெரியும், பொதுவாக இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கறதுக்காக வரும். இருக்கலாம் என்பதற்காக வரக்கூடிய ஒரு வார்த்தை அசா என்பது. அசா அயன்சீன், அசா அது அயன்சீன் ஏசா. ஆனா அல்லாஹு தாலாவுடைய விஷயத்தில குர்ஆன்ல சொல்லப்பட்ட அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தால் அந்த அசா என்பது தஹ்கீகை குறிக்கும், அதாவது உறுதியான நிலையை குறிக்கும். அசா உலாய்க நிச்சயமாக அத்தகையவர்கள், அங்கே கூணு முஹ்தீன் மினல் முஹ்தீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் உள்ளவர்களாக நிச்சயமாக ஆகிவிடுவார்கள் என்பதாக பொருளாகுது. இந்த காரியங்களை செய்யக்கூடியவர்கள், அதாவது இந்த தன்மைகள் உடையவர்கள் மஸ்ஜிதுக்கு நிர்வாகிகளாக வந்துவிட்டால் அந்த நிர்வாகிகள் அல்லாஹுடைய நேர்வழி பெற்றவர்களாக நிச்சயமாக ஆகிவிட முடியும் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார். ஆக மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹத்தாலா இதிலே குறிப்பிட்டு மஸ்ஜிதுகளுக்கு மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார். அதில் குறிப்பாக மூமின்களாக இருக்க வேண்டும், முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்பது ஷர்த்தான், முதல் நிபந்தனையாகும். ஆனா நிறைய பாக்குறோம், இந்த நிபந்தனைகள் எல்லாம் இல்லாததின் காரணமாகத்தான் பல மஸ்ஜிதுகளிலே குழப்பங்கள் ஏற்படுகின்றன. நிறைய மஸ்ஜிதுகளை நாம் பார்க்கின்றோம், இத்தனாக்கள் குழப்பங்கள், அங்கு சரியான நிர்வாகம் இல்லை, அவர் அப்படி நடக்கிறார் இப்படி நடக்கிறார் என்று மக்கள் எல்லாம் குறை சொல்வதற்கு காரணம் இந்த நாலு ஷர்த்து. ஈமான் முதல் ஷர்த்து, ஈமான்ல ரெண்டு நிலைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒன்னு அல்லாஹை நம்புவது, இன்னொன்று ஆகிரத்தை நம்புவது. அந்த ரெண்டையும் ரெண்டாக எடுத்துக்கொண்டால் ஐந்து நிபந்தனைகள் வரும். அல்லாஹை நம்புவது, ஆகிரத்து மறுமையை நம்புவது, ரெண்டு. தொழுகையை நிறைவேற்றுவது, தொழுகையை நிலையாக தொழுது வருவது, ஜகாத்து கொடுப்பது, நாலு. அல்லாஹை தவிர வேறு யாரையும் பயப்படாமல் இருப்பது, அஞ்சு நிபந்தனைகள். இந்த அஞ்சு நிபந்தனைகள் உள்ளவர் தான் மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக வர முடியும். வந்தால் அவர்கள் மிகப்பெரிய நேர்வழி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள், எந்த விதமான குறையும் இல்லாமல் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கும் என்பதாக பொருளாகும்.